இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஒரு ஸ்பெஷலும் இல்ல. வழக்கம் போல தான். என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வரா. ஏதாவது டிஃபரெண்டா சமைச்சு கொடுமா. யாரு? அதம்மா காவியா. அன்னைக்கு அரகுறையா Dress பண்ணிட்டு வந்தால அவளா? ஏன் பாட்டி எப்ப பார்த்தாலும் அவளை திட்டுறீங்க? நீ எதுக்கு அவ கூட எல்லாம் பழகுற? அவளா ஒரு மாதிரியா இருக்கா. அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அவளை எதுக்கு வீட்டுக்கு வர சொன்னே? அவ டெல்லில படிச்சவ, அப்படிதான் மாடர்னா இருப்பா. நீங்க எல்லாம் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அவளை பிடிக்கல. வரட்டும், அவளை உண்டுலன்னு பண்ணிடுறேன். அவ இந்த வீட்டு பக்கமே வராத அளவுக்கு பண்ணிட மாட்டேன். இரு, நான் போய் பாக்குறேன். இன்னைக்கு குடிபாடுவா பாட்டி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. கிழவி என்ன பேச்சு பேசுச்சு, அப்படியே மாறிடுச்சு பாத்தியா? நல்லா இருமா. வாமா உக்காரு, நான் போய் பூஸ்ட் போட்டு கொண்டாற. உக்காரு. ஹாய். வா காவியா. வணக்கம் ஆண்டி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, உக்காரு. இன்னைக்கு என்ன சரியில கலக்கல வந்திருக்க, என்ன விசேஷம்? இன்னைக்கு எங்களோட நியூ இயர். ஓ அப்படியா. Wish you a happy new year. Thank you. போன வருஷம் சூப்பரா செலிப்ரேட் பண்ணோம் தெரியுமா? அப்ப இன்னைக்கு ஈவினிங் நியூ இயர் பார்ட்டி இருக்குன்னு சொல்லு. என்னப்பா பாக்குற, நம்ம காவியா? ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். ஆசீர்வாதம் பண்ணுப்பா. God bless you. நீ அப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்க. உங்களுக்கு ஹாப்பி தானே? அதான் எனக்கு வேணும். உங்களை சந்தோஷப்படுத்த பிறந்தவ தான் நான். காவியா நீ யாரு? இத்தனை நாளா எங்க இருந்த? என் வாழ்நாள்ல இந்த மாதிரி நான் அனுபவிச்சதே இல்லை. எல்லாருமே எனக்கு மரியாதை கொடுத்து கொடுத்து என்னை ஒதுக்கி வச்சிட்டாங்க. உன்ன மாதிரி யாருமே என்கிட்ட கேஷுவலா பழகினதில்ல. எனக்குள்ள யூத்தான மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஹலோ. பேசி பார்த்தமா, ஹவுஸ் ஓனர் ஒத்துக்கவே மாட்டேன்றாரு. வேணா நீங்களே பேசிக்கோங்க. கொஞ்சம் எப்படியாவது பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்களே. நிறைய பேசட்டமா, என்னால பேச முடியல. என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் நான் தெரிஞ்சிக்க கூடாதா? சாச்சா அப்படி இல்ல, ஒரு சின்ன விஷயம். மீடியா அட்ரஸ் ஒதுப்பிட்டான். சின்ன விஷயங்கற, நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? எது வேணாலும் சொல்லு, நான் பாத்துக்கறேன். டாடி ஒரு வீட்டுக்கு அக்ரிமென்ட் போட்டிருந்தாரு. அட்வான்ஸ் ஒரு சி கொடுத்தாச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண இன்னும் 1 கோடி தரணும். அதுவும் 3 நாள் தான் இருக்கு. யுஎஸ்ல ஏதோ ப்ராப்ளம்னு பண அனுப்புறதுக்கு இன்னும் 1 மாசம் ஆகும்னு அப்பா சொல்லிட்டாரு. ஹவுஸ் ஓனர் கிட்ட டைம் கேட்க சொன்னேன். மீடியேட்டர் முடியாதுன்றாரு. அதான் என்ன பண்றதுனே தெரியல. இதான் ப்ராப்ளம்னா பணம் நான் கொடுக்கறேன். அதெல்லாம் வேண்டாம். ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசி டைம் வாங்கி கொடுத்தா போதும். ஹவுஸ் ஓனர் வீடு உனக்கு தெரியுமா? தெரியும். சரி வா போலாம். ஓகே மேடம், உங்க ப்ராப்ளம் எனக்கு நல்லா புரியுது. பட் எனக்கு ப்ராப்ளம்ங்கிறதுனால தான் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். ஃபாரின் கேஷ்ங்கிறதுனால உடனே முடிச்சுக்குவீங்கன்றதுக்காக உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டேன். இப்ப திடீர்னு வந்துட்டு காசு இல்லைன்னாக்கா நான் என்ன பண்ண முடியும்? இன்னும் 3 days டைம் இருக்கு, அதுக்குள்ள நீங்க முடிச்சுக்கோங்க. இல்லைன்னா அட்வான்ஸ் திருப்பி தரமாட்டேன். வேற பார்ட்டிக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துருவேன். ஐயோ சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சொன்னா சொன்னதாம்மா. 3 நாள்ல கேஷ் ரெடி ஆச்சுன்னா வா, இல்லைன்னா வராத.
சார் ப்ளீஸ் சார். நோ. நீ ஏன் கவியா இந்த ஆள் கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? அவ்வளவு வக்கரையான ஆளா இருந்தா முன்னால பணத்தை ரெடி பண்ணி கொடு. நாளைக்கே வந்து கையெழுத்து போட்டு அந்த அமௌண்ட் வாங்கிட்டு போ. வா காவியா போலாம். வா.